முதல் சாமி, அதுக்கப்புறமா தான் மத்த சாமி எல்லாம். ஏங்க, உங்களுக்கு மட்டும் எப்படிங்க சந்தேகம் வந்தது? இத்தனை வருஷம் அவ்வளவு ஒற்றுமையா குடும்பம் பண்றத என் நண்பன் போன்ல சொல்லிருக்காமா? அதனால சின்பகம் இப்பவும் சிதம்பரம் பக்கம்தான் இருப்பான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதனால சீட் எடுக்க சொன்னேன். பேரும் உள்ள இருக்காங்க, அவங்க வெளியே போனதும் போய் வச்சிடலாம். என்ன, இப்ப போலாம். போ வா சீக்கிரம். காயத்ரி, இந்த வெடி இருக்கிற புஷ்வானத்தை பாரதி ரூம்ல இருக்கிற பட்டாசு பாக்ஸ்குள்ள வச்சிடலான்னு பார்த்தா இதுங்க ரெண்டும் பேசிக்கிட்டே இருக்குங்களே. வெயிட் பண்ணுவோமா? வெளிய வராமையா இருப்பாங்க, வெயிட் பண்ணி பாப்போம். உடம்ப கசங்கிடும். ஏய் வா 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 வா. ஏய், இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்க. உன்னை பார்த்தா ஒரு கவிதை பாடணும்னு தோணுது. உன்னை பார்த்தா உடனே ஒரு பேப்பர் பேனா எடுத்து கவிதை எழுதணும்னு தோணுது. ஓ, இது வேறயா? கவிஞர் ரைட்டிங்லோ? சரி சரி, தீபாவளிக்கு பலகாரம் சாப்பிட்டு பட்டாசு வெடிக்கணும். பொண்டாட்டி அழகு பார்த்து கவிதெல்லாம் எழுதக்கூடாது. இல்லடி, மனசுல திடீர்னு உனக்காக வந்த கவிதையை சொல்லிதானே ஆகணும். அது நீ கேட்டுதான் ஆகணும். அப்புறம்தான் பலகாரம் பட்டாசுலாம். நான் எழுதலனாலும் பரவாயில்ல, சொல்லிடுறேனே. பிடிவாதம்தான் உங்க கூட பிறந்ததாச்சே. சரி சொல்லுங்க, கேக்குறேன். நான் படித்ததில் மிக சிறந்த கவிதை உன் பெயர்தான். நான் பார்த்ததில் மிக சிறந்த ஓவியம் நீதான். அப்புறம் சிச்சி, நீ எல்லாம் ஒட்டு கேட்காத. பறவையில் மயில், வானத்தில் நிலவு, மலர்களில் ரோஜா, அம்சத்தில் மகாலட்சுமி என்று எல்லா ரூபங்களிலும் நீதான் அழகாய் தெரிகிறாய் என் அழகு மனைவியே. உன் அழகை வர்ணிக்க வயலில் இருந்தால் வாசித்தே காட்டுவேன். இன்னும் என்ன இருக்கு யோசிக்க சொல்லு. ஏண்டா பொய்யெல்லாம் சொல்ற இந்த மாதிரி? போதும், நிறுத்திக்க. வயசு பொண்ண வீட்டுல வச்சுக்கிட்டு இதுங்க ரெண்டும் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத பாரு. அப்பப்பா போதும் போதும். உங்க கற்பனையும் கவிதையும் காப்பி அடிக்கிறதுல நீங்க மண்ண. இத நான் நேத்து நைட்டு பார்த்துட்டேன். அப்படியா? என்ன பார்த்துதான் எவனோ காப்பி அடிச்சிருக்கான் நினைக்கிறேன். சத்தியமா அது என்னோட கவிதை பார்த்தி? ஓ, போதும் போதும், புரட்டு கவிஞரே. நமக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு, வாங்க போலாம். அட வாங்க. சரி. ஏய் பார்த்தி, பார்த்தி, ஒண்ணே ஒண்ணு ப்ளீஸ், பட்டாசு வெடிக்கணும். வா பாருங்க. போ போ போ. Thank you.
இந்த பாமால உனக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிற கல்யாணம் புஷ்வான ஆக போது பாரு. வா, யாராவது வந்துட போறாங்க, போலாம். ஓகே ஓகே போலாம். ஓகே டன், போலாம் போலாம். என்ன சண்முகம், எல்லாரும் தீபாவளி ட்ரெஸ் போட்டு வந்துட்டாங்களா? ஆமாங்க, எல்லாருக்கும் அப்பா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கோம். என்னதான் மாமா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் நல்லா இருந்தாலும் பிறந்த வீட்டு சீதனமா நாங்க பாரதிக்கு வாங்கி கொடுத்த புடவை தான் நல்லா இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. ஆமாமா, இல்லனா இங்க பார்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்க வாங்கி கொடுத்த புடவை நகெல்லாம் எப்படி இருக்குன்னு நல்லா பார்க்காமயே சொல்றீங்களே. நீதான் பார்த்து வாங்கி கொடுத்துட்டியடா. மாமா மாமா, ஏட்ரஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ஓன்ட்ரஸா? ஓன்ட்ரஸா அப்படியே வட்டிக்கு ஓடுற மாதிரி இல்லன்னு சொல்ல வரடா. அப்ப தமிழ் ட்ரெஸ்? அவன் குல்ஃபி விக்கிற மாதிரி இல்லன்னு சொல்ல வரடா. தமிழ் மாமா ட்ரெஸ் அழகா இருக்கு. நீங்க நல்லா தான் இருக்கீங்க மாமா. உங்ககிட்ட யாருமே கேக்கவே இல்ல. எது பேசிட்டு இருக்க? வேற என்ன பண்ண போறாம இல்ல மாமா? ஏன் ட்ரெஸ் இப்படி வந்தா? நீ அப்படியே தாஜ்மஹால்ல இருந்து வந்த மும்தாஸ் மாதிரி இருக்குமா, அழகா. ஹேய், ஹேப்பி தீபாவளி. வாங்க வாங்க வாங்க. வாடா வாடா. ஐயோ, நான் தீபாவளிக்கு ஃபைனலா கொடுத்துட்டு போறேன் ஸ்வீட் பாக்ஸ் பாருங்க. எது என்ன வெச்சு மாமா? லட்டு போய் நீங்க கிஃப்ட்னு சொல்றீங்களா? நோ, இது சாதாரண லட்டு இல்ல. அப்புறம் மகாலட்சுமி ஒளிஞ்சிட்டு இருக்கிற லட்டு. லட்டு இல்ல, முந்திரி திராட்சை தான் கலந்து வைப்பாங்க. மகாலட்சுமி எப்படி லட்டுக்குள்ள இருப்பாங்க? புதுசா ஏதோ புது போடுற நீ. புதிர் இல்ல சிதம்பரம், இது ஒரு டாஸ்க். இந்த டாஸ்க்ல யாரு வின்னர்னு நான் கொடுக்கற லட்டு முடிவு பண்ணும். இப்ப இந்த லட்ட சிதம்பரம் உன் கையால எல்லாருக்கும் கொடுக்கணும். வாங்கணும் உடனே. யாரும் லபக்கு லபக்குன்னு வாயில போட்டு முடிக்கிறாதீங்க. கொடுக்கற லட்ட எல்லாரும் புட்டு பாக்கணும். புட்டு பார்த்தா? புட்ட லட்ல தான் மகாலட்சுமி இருக்கு. யார் மகாலட்சுமி? இது புரியலையே. லே சிதம்பரம், உன் கையால குடுறா லட்டு. குள்ள மகாலட்சுமி உங்களுக்கு லட்டு சாப்பிடணும். ஆமாடா, உனக்கு அது மட்டும் தான் தெரியும். அங்க கொடுத்துரு. டேய், ஏன்டா இந்த லட்டு கிஃப்ட் எல்லாம் சொல்ற? அது நீயே குடுறடா. லட்டு புட்டு பார்த்தா மகாலட்சுமி மறந்து போறாங்க. டேய், பார்த்த விழி பார்த்தபடி. கையில லட்டு வச்சுக்கிட்டு பார்த்த விழி பார்த்தபடி பாடிட்டு இருக்க. ஓட்டல் மாமா கையால தர சொல்லிருக்காருல்ல, அவரு அவசரப்படுற. எனக்கு எங்க அம்மாக்கும் சேர்த்து எனக்கு சிதம்பரம் பாரதி குர்ரா. அப்புறம் நீ யாருக்கு? நானு என் லட்லயே மகாலட்சுமி இருந்தா நீங்க எல்லாம் போட வேண்டிய அவசியமே இருக்காது. என் லட்டில் அவள் தான் இல்லையே. லட்டுக்குள்ள மோதிரம் இருக்கும்டா, அப்புறம் உள்ள போச்சுன்னா அப்புறம் ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும்டா வெளியே. ஆமாடா, ஆபரேஷன் சுத்தப்பா. இல்ல 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 இல்ல. ஐயோ, உங்கள்ட்ட ஓபன் பண்ணுங்க. சண்முகம் என்னங்க பாரு, உங்கள்ட்ட தான் இருக்கும் பாரு. பார்க்க பார்க்க. இல்லங்க. மகாலட்சுமி
பாத்தீங்களா எல்லாரும், நான் லட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்த அந்த மகாலட்சுமி அதிர்ஷ்டம் பாரதி லட்டுல இருக்கிற அந்த தங்க மோதிரம் தான். இந்த வீட்டு மகாலட்சுமி யாருன்னு காட்டி கொடுத்துருச்சு. எல்லாரும் அந்த மகாலட்சுமிக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க. தங்கச்சி மகாலட்சுமி, அந்த மகாராசிக்கு உன் கையால மோதிரத்தை போட்டு விடுமா? சரிங்க. சேர வேண்டிய இடத்துல கரெக்டாவும் சேர்ந்துருச்சுல பாரதி. புகுத வீட்டு சீதனம் எல்லாம் இதை விட பெருசு இல்லம்மா. யாருக்கும் கிடைக்காத மோதிரம் உனக்கு பரிசா கிடைச்சிருக்கு. ஆமா சித்தி, அந்த யோகம் இங்க யாருக்குமே இல்ல பாரு. ஆமாமா, நீ ஆசைப்பட்ட மோதிரம் சிதம்பரம் மூலியமா உனக்கு கிடைச்சிருக்கு. சந்தோஷப்பட்டுக்க. ஓ, இது உன்னோட விளையாட்டு தானா? இதுக்காகத்தான் நீ என் கையால் எடுத்து கொடுக்க சொன்னியா? ஆனா இந்த சிதம்பரம் இதை கொடுக்கலடா. நான் அப்படி நினைக்கல. நீ நினைக்கலடா, ஆனா அந்த சிதம்பரம் சிதம்பரம் நடராஜர் அவர் நினைச்சிருக்காரு. அதான், நீ வேண்டாம் வேண்டாம் விருப்பா கொடுத்த லட்டுல அந்த மோதிரம் அந்த பொண்ணுக்கு போய் சேர்ந்திருக்கு. ஹலோ.